திரு காந்தராஜ் மெகா கூட்டணிக்காக தான் அவர் அந்த பெயரை வைத்திருக்கிறார் எடப்பாடி அப்படின்னு இவர் பார்க்கிறார் அப்படித்தான் அந்த பார்க்கணுமா அதை முதலாளி யாரோ அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாம் ஏன் பேசுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல என்னத்துக்கு உச்ச நீதிமன்றம் இந்த இந்த ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்களே அதுக்கு எல்லாத்துக்கும் வாய்தா கொடுக்குறாங்க அவ்வளோ பெரிய விஷயமா அது அவ்வளோ தள்ளிப்பட வேண்டிய அவசியம் என்ன மறுநாள் டெல்லியிலேருந்து சமைக்கணும் வந்தால் தான் தீர்ப்பு வரும் அதுக்கு தான் உட்காந்துருக்குறாங்க நேற்று நாராயணன் திருப்பாதி ஒன்று சொன்னார் பாஜக தேர்தலில் போட்டி விடுவது பற்றி மேலிடம் முடிவு செய்யும்னாக்கா என்ன அடுத்த ஒருவேளை போட்டியிட்டாலும் போட்டியே போட்டியிடலாம் அதில் ஓபிஎஸ் ரொம்ப க கரெக்டாக இருக்கு சார் நீ வந்தினா முதலாளி நீ வந்தினா நான் ஒதுங்கிக்குவேன்னு பழனிசாமிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல போட்டி போடுறேன்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும் போட்டி போடலேன்னு சொன்னால் நமக்கு எது என்ன ஆகும் ரெண்டு இருதலைக்குள்ளே இரும்பு மேற்கிட்டு முடிக்கிறார் அவருடைய கதி அதுதான் இதில் நீங்கள் ஒரு விஷயம் என்ன தெரியும் தெரிஞ்ச போட்டிடுறேன்னு தான சொல்கிறாரு போட்டிடுறேன் போட்டி நான் போட்டிடுவேன் தெரியுமில நான் போட்டிடுவோம் தெரியுமில்லங்கிற மாதிரி தான் இருக்குது போட்டி பாஜக போட்டியிட்டாலும் விடுவானா அப்படின்னு சொல்ல வரலையே ஒரு வேட்பாளர் ஏங்க கட்சியில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களும் அவர்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பூராவும் அவர்கிட்ட நிர்வாகிகள் பூராவும் அவர்கிட்ட இருக்கும்போது ஒரு வேட்பாளரை பேர் சொல்கிறதுக்கு ஏன் இத்தனை நாள் ஆச்சு ஏன் அவ்வளோ ஒரு தடுமாற்றம் அவ்வளோ உறுதியான சூழ்நிலையில் திடமான தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்று கருதப்படுகிற ஒரு பழனிசாமிக்கு ஒரு வேட்பாளரை சொல்லுவதற்கு என்னத்துக்கு எவ்வளோ நாளாச்சு எங்கே உதைக்குது எந்த இடத்துல உதைக்குது அதுதான் கேள்வி எங்கேயோ தடுமாறுறாரு எங்கேயோ அறிவிச்சிட்டாரு ஒரு விஷயம் வந்து இந்த இந்த விவாதத்தில் எனக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா திமுகவுடைய வெற்றியை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒத்துக்கிட்டீங்க ரெண்டாவது இடத்துல யாராக அடிச்சுக்கிறோங்கிறது தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது அங்கே ஒரு முத்துசாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க செங்கோட்டையனுக்கு சமமான நின்னவர் நாங்கள் அந்த காலத்தில் அதிமுகவோட இருந்த எங்கள் காலத்தில் செங்கோட்டையன் பெரிய கவுண்டர்னு பேர் சின்ன கவுண்டர் முத்துசாமிக்கு பேர் இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையனோட முத்துசாமி ஒருபடி மேல் எம்ஜிஆருடைய மேல் பெரிய ஆதரவை பெற்றவர் செங்கோட்டையை வந்து ஜெயலலிதா கிட்ட தான் நல்ல பேர் வாங்கினவர் எம்ஜிஆர்கிட்ட ஒரு இருந்தது இல்லை கட்சியில் இருந்ததுனால நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும் போது திமுக தொண்டர்கள் வந்து முத்துசாமி பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதெல்லாம் ஊற்றுவோம் இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே வாக்களிச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேரும் வேட்பாளர் கட்சிக்கு தொண்டர்களே இல்லைங்க இவங்க கட்சிக்கு இருக்கவங்க எல்லாம் நிர்வாகிகள் தாங்க இருக்காங்க வேற யாருமே கிடையாது அறுபத்தி மூணு எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு எல்லாம் யாரு அது நீங்கள் தேர்தல் ஆணையத்தை கேளுங்க அந்த இடத்துல மாத்திரம் எப்படி வந்ததுன்னு அந்த தேர்தல் தானே தேர்தல் நடந்துச்சு ஆமா அந்த இடத்துல மாத்திரம் எங்கே வந்தது மேலையும் காணும் கீழையும் காணும் நடுமத்தில் மாத்திரம் அந்த இடத்துல மாத்திரம் வருது அது எப்படி அலாவுதீன் அற்புத உலக மாதிரி தேர்ச்ச இடத்துல அந்த இடத்துல மாத்திரம் வருது எல்லாமே எப்படி பதில் தெரியலையே அவங்க அதிமுக மேற்கு மண்டலத்தில் வலுவாதானே அவங்களுடைய ஓட் பேங்க் வலுவா இருக்காங்க வலுவா இருக்காங்கல்ல அப்புறம் ஏன் இவ்வளோ கவலை இன்னத்துக்கு இவ்வளோ வேட்பாளர் அறிவிக்கிறதுல என்ன கவலை ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு ரெண்டு பேத்துக்கு அந்த தடுமாற்றம் அதிமுக கோட்டை அறுபத்தி ரெண்டு இருந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு கட்சி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு கட்சி வேட்பாளரை அறிவிக்கிறதுல தடுமரிட்டு ஏன் நீங்கள் சொல்ற வார்த்தையே வச்சுக்கிறேன் ஏன் எங்கேயோ ஒதுக்கிது எங்கேயோ ஒதுக்கிது அவ்வளோதான் இல்லை இப்போ ஓபிஎஸ் வந்து வேட்பாளரை நிறுத்துறாரு ஈபிஎஸும் வேட்பாளரை நிறுத்துறாங்க இரண்டு பேருக்குமே சம அளவுல களத்தில் வந்து அந்த போட்டி இருக்கத்தானே செய்யும் சமளவில் இருக்காது இருக்குன்னு சொல்லவே முடியாது ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கு அங்கே வந்து ஜாதிய பின்னணி இல்லை அங்கே முக்களத்தோர் கிடையாது அங்கே இருக்கிற வந்து செங்கந்த முதலியாரும் வெள்ளாள கவுண்டர்கள் தான் அங்கே பெரும்பான்மையானவர்கள் அந்த இடத்துல வெள்ளாள கவுண்டர்கள் தான் பெருசாக வந்து இதுவரை அங்கே வெற்றி பெற்றிருக்கிற இடம் அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு தான் திருமகனை வேற வைத்து பெற்றார் அதையும் நீங்கள் கவனிக்கணும் தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிற ஒருத்தரை போட்டாங்க அவரும் வந்து வெள்ளாள கவுண்டர் தான் நிறுத்தினாங்க இது பண்ணி நிறுத்தினாங்க எட்டாயிரம் ஓட்டில் அவர் தோத்தாருங்கிறது வேறு விஷயம் இன்றைக்கி வந்து ஜாதி ஓட்டுகள் பிரிஞ்சுருக்குது கட்சி கலகலத்துக்கு போயிருக்குது கட்சியே நாளாக பிரிஞ்சுருக்குது இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேரும் எதை எதிர்பார்க்குறாங்கன்னா பாஜக வந்து நின்றுடிச்சாலும் நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கலாம் நம்ம குட்டு வெடி வராது நம்ம தப்பிச்சுக்கலாம் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா பாஜக கேண்டிடேட் போடாது ரெண்டு பேத்துக்கு சமரசமும் பண்ணாது உங்கள் இஷ்டம் போல் வாக்களியுங்கள்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்கு சொல் ஒரு அறிக்கை விடுவாங்க கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்கிறதெல்லாம் கணக்கிடையே பத்து ஓட்டு கூட வராது அவங்கள அது வேறு கணக்கு உங்கள் அட்வில் உங்கள் விருப்பம் போல் வாக்களியங்கள்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீதிமன்றத்துக்கு ஈஸியாக போயிடுது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுனால சின்னத்தை கொடுக்க மாட்டேன்னு சின்னத்தை முடக்கிட்டாங்கன்னா ரெட்டை இலை இல்லைன்னாக்கா ஏறத்தாழ தலையில்லா முண்டம் தான் அதிமுக அவ்வளோதான் அது இதற்கு முன்பும் அவங்க கடந்த காலங்கள்லேயும் இரட்டை இலை இல்லாமலாம் கடந்து வந்து சொல்லுங்க ஜானி ஜேனியா போது ரெட்டை இலை முடக்கப்பட்டது ஜானிக்கு ரெட்டை புறா ரெட்டை இலைக்கு சமமாக இருக்கிற மாதிரி ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க ரெட்டை புறா சேவல் ஜெயலலிதாவுக்கு மக்கள் அப்படியே சேவலுக்கு போட்டாங்க ஜா அணியில் நின்று முதல்ல எழுபத்தெட்டு ப பர்சன்ட்டு விழுக்காடு டெபாசிட் போச்சு பிஜேஜ் பாண்டிய ஒரு நாள் தான் ஜெயித்தார் இன்றைக்கி அந்த கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா பழனிசாமி பின்னாடி கட்சி பூரா இருக்குது பன்னீர் வந்து ஜெயலலிதா மாதிரி தனியார் நின்றுட்டுருக்காரு அப்படி சொன்னால் ஒத்துக்குவீங்களா அப்படி சொன்னால் ஒத்துக்குவீங்களா அதே ரிசல்ட் தான் வரும் சொன்னால் ஒத்துக்குவீங்களா பயமா இல்லை கேட்குறதுக்கே பயமா இல்லை அந்த உதாரணத்தையும் சொல்லாதீங்க அந்த உதாரணத்தையும் சொல்லாதீங்க